Hello guys, welcome back to another video. இன்னைக்கு காலையில எந்திரிச்சோன சரி ரொம்ப போர் அடிக்குது. இன்னைக்கு வந்து சண்டே, ஸோ ரொம்ப போர் அடிக்குது. ஸோ என்ன பண்றது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, சரி நம்ம நீல்கிரீஸ்ல இருக்கோம், ஸோ எங்கேயாச்சும் போயிட்டு ஒரு விளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டேன். எங்கே போகிறதுன்னு தெரில. சரி கடைசியில் தான் ஞாபகம் வந்துச்சு, சரி கோடநாடு போகலாம், கோடநாடு வியூ பாயிண்ட் போயிட்டு அது ஒரு விளாக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ரொம்ப தூரம் வந்தாச்சு, வந்ததுக்கப்புறம் தான் சரி வீடியோ எப்படி எடுக்கலாம், ஏன்னா பின்னாடி யாரும் இல்லை. நம்ம உங்களுக்கு காமிக்கிறோம், ஒரு இப்படி பிடிச்சிட்டு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ இதுலேயே தான் நம்ம வந்து இங்கேருந்து ஒரு ட்ரிப்பும் போகணும், இப்படியே தான் போகணும், இந்த இந்த ரூட்டில் தான் போகணும். நான் பாதி தூரம் வந்தாச்சு, நான் ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணுவோம். டைம் இப்போ கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா 11:12 ஆகுது. எப்படி நம்ம போகிறதுக்கு ஒரு 20 minutes ஆயிரும், பேச வேண்டாம், ட்ரிப் கிளம்பிடலாம். ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் எவ்வளோக்கு எனக்கு கேட்குதுன்னு தெரியல, ஏன்னா வந்துட்டு நான் ஃபுல் ஹெல்மெட் போடல, காலரில் தான் வந்து நம்ம மைக் மாட்டியிருக்கோம். எனக்கு இப்போது நாய்ஸ் ரொம்ப இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் சஜஸ்ட் பண்ணிக்கோங்க மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம அதை சரி பண்ணிப்போம். ஏன்னா நின்று தான் இனி வீடியோ எடுக்கணும். நான் சரி இது போகிறது அப்படியே காட்டிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். கோடநாடு 10 kilometers. நம்ம கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம், 10 kilometers எவ்வளோ தூரம் வரும், அதனால தான் நான் ஃபுல் வீடியோ எதுவுமே எடுக்கல. இனி வாய்ஸ் மெண்ட் ஆச்சு, வாய்ஸ் மெண்ட் வந்துட்டு எனக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியல யார். ஸோ ப்ளீஸ் சஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் அதே தான் மறுபடியும் சொல்லிகிட்டு இருக்கேன். நான் எப்படி வச்சு ஓட்டுறேன் அப்படிங்கிறதே வந்து கொஞ்சம் ஃபன்னாக இருக்குது, ஏன்னா எல்லாருமே பார்க்குறவங்களுமே வந்து நம்மளை சைஸாக பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க, யாரா ஏன்டா அப்படி போயிட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்காங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு நீ இந்த எப்படி சொல்கிறது, ட்ராவல் வாக்கு நீ எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு சரியாக தெரில. மேபி யாராச்சும் வந்து ட்ராவல் வாக்கு சிரிந்தீங்கன்னா இப்படி தான் ப்ரோ பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், அது மாதிரி பண்ணிடுவோம். நான் மைக் அப்படி பிடிச்சி தான் பேசிகிட்டு இருக்கேன், வேறு வழியே இல்லை, கண்ணிங்கெல்லாம் போயிட்டுருக்கு. எஸ் கரெக்டான போய் தான், அங்கே ஒருத்தங்கிட்ட கேட்டப்போ இப்படி தான் போய் போகணும் கூட நடக்கு அப்படின்னு சொன்னாங்க. நிறைய டைம் வந்திருக்கேன், பட் இருந்தாலும் கூட நான் வந்து இங்கெல்லாம் வந்தது கிடையாது. ரொம்ப நல்ல பையன் இல்லையா, ஸோ அதனால ஏ ஆடாடாடாடாடாடே தள்ளிப்போம். ஸோ காலையிலேருந்து ஒன்றும் சிக்க மாட்டேங்குது, எனக்கு தெரிஞ்சு காற்று தான் முக்கால்வாசி கேட்கணும்னு நினைக்கிறேன். அப்படி காற்று தான் கேட்டுச்சு அப்படின்னா இதை ஃபுல்லாக மியூசிக் போட்டு 2x போட்டு ஓட்டி விட்டுற வேண்டியது தான், லாஸ்ட் வீடியோவில் போட்ட மாதிரி. ஸோ ப்ளீஸ் அட்ஜஸ்ட் கரோ. எனக்கு நம்ம ரொம்ப நேரம் ஓட்டிகிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது. இங்கே 2-3 விளாக் எடுக்கலான்னு தான் வந்தேன். நிறைய இடம் இருக்குது இங்கே, தோடாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழங்காலத்து மக்கள் இருக்காங்க. ஸோ அவங்களோட வீடெல்லாம் இன்னும் இருக்கான், ஸோ அதை பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அது ஒன்று, தென் கோடநாடு வியூ ஒன்று, தென் இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குன்னாங்க. ஃபால்ஸ் மேபி என்னால் பார்க்க முடியுமான்னு தெரில, மேபி அது கிடச்சிச்சுனால், ஃபால்ஸ் கிடச்சிச்சுன்னா நான் அதையும் சேர்த்து உங்களுக்கு காட்டுறேன். எஸ் காய்ஸ், கஷ்டப்பட்டு வந்ததுக்கு, கஷ்டப்பட்டு இல்லை, வண்டி எடுத்துகிட்டு வந்ததுக்கு இங்கே வரைக்கும் தான் பார்க்க முடிஞ்சு. எஸ் இதுதான் வந்து அந்த கோடநாடு வியூ, உங்களுக்கு கரெக்டாக கீழே தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேனா அங்கே வந்து ஒரு வியூ பாயிண்ட் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, கரெக்டாக அந்த இடத்துல இருக்குது. ஸோ அங்கே தான் போய் பார்க்கணும், அங்கேருந்து போய் பார்த்தா தான் ஹோல் வியூ கீழே வரைக்கும் நல்லா தெரியும். பட் யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல, போகிறவங்கலாம் திரும்பி தான் வராங்க, அங்கே போய்ட்டு பாதி தூரத்தில் தான் நிற்கிறாங்க. அதுக்கு இப்போ நான் நிற்கிற இடமே சூப்பராக தெரியுது, உங்களுக்கு எவ்வளோக்கு வியூ தெரியுதுன்னு தெரில. பட் வேறு லெவலில் இருக்குது, எஸ் வேறு லெவலில் இருக்குது, ஒரு சூப்பராக இருக்குது. நான் நிறைய டைம் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு, நிறைய டைம் வந்திருக்கேன், இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கிளைமேட்டுக்கு வண்டி ஓட்டிகிட்டு வந்ததுக்கு அப்படின்னு சொல்லும்போது வேறு லெவலில் இருக்குது. கீழே வந்து தெங்கு மரடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. எங்கே அப்படின்னா அந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கு கீழே இருக்கிறவங்க ஒரு தெங்கு மரடான்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த பக்கம் போனோம் அப்படின்னா ஒரு ரிவர்லாம் தெரியும். அந்த பக்கம் இந்த சைடா, ஓகே இந்த சைடுக்கு நல்லா தள்ளி வந்துட்டோம்னா அங்கே வந்து ஒரு ரிவர்லாம் தெரியும். அது வந்து பவானி, நம்ம மேட்டுப்பாளையம் பவானி ரிவர் வந்து ஜாயிண்ட் ஆகிற இடம் தான் அந்த இடம். ஸோ கீழே வந்து இது இருக்குது, இதுக்கு கீழே வந்து ட்ரக்கிங் வந்துட்டு போனோம்னா ஒரு, அது எப்படி சொல்கிறது, ஒரு பழங்காலத்த ராஜா வாழ்ந்த ஒரு சின்ன சின்னண்டில் ஒரு பெரிய வந்து மாளிகை ஒன்று இருக்காமா. ஸோ அதை வந்து இந்த ட்ரக்கிங் போகிறவங்கலாம் பார்ப்பாங்க, யாரும் வந்து அங்கெல்லாம் போக முடியாது, அங்கே போகணுன்னா வந்து பயங்கர ப்ராப்ளம் வரும் அப்படி இப்படிலாம் நிறையா சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது, நம்ம இப்போதைக்கு வியூ பார்க்க வந்தோம், வியூவையும் பார்த்து விட்டோம்.
இனிதுடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இருக்காம பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி கொஞ்சம் கிரெஞ்சாக இருக்கிற வீடியோஸ் எல்லாம் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். டாடா பாபா, சீ யூ.